வடக்கு மேதிலே ஏதோ ஷர்மிளா சாக்கேஸ் நான் உங்க டாக்டர் ஷர்மிளா மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் பத்தஞ்சலி நிறுவனத்தின் உரிமையாளர் பாபா ராம்தேவ் இந்த ஃப்ராடு சாமியார் ஒரு பதினாலு ப்ராடக்ட வந்து மார்க்கெட் பண்ணிரு இந்த விவரங்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இவருக்கு உத்தரவு போடுது இந்த பதினாலு ப்ராடக்ட மேனுஃபேக்சர் நிப்பாட்டுங்க நாடு முழுக்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசிஸ் இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் திருப்பி அனுப்ப சொல்லுங்க முக்கியமா மீடியால இத பத்தி இனிமேல் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரக்கூடாது அப்படி மாட்டோம் இந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ண மாட்டோம் இந்த ப்ராடக்ட மேனு பண்ண மாட்டோம் சேல்ஸ் பண்ண மாட்டோம்னு எங்களுக்கு உத்தரவாதம் எழுதி கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குது அது மட்டும் இல்லாம உத்தரகாண்ட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட கேள்வி கேக்குது எந்த அடிப்படையில இந்த மருந்துகளுக்கு எல்லாம் நீங்க லைசன்ஸ் குடுத்தீங்க இப்படி பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்குதான் இந்த லைசன்ஸ் நீங்க குடுத்தீங்களா அப்படின்னு உத்தரகாண்ட் அரசியும் கேள்வி கேக்குது கடந்த மே இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு அத்தாரிட்டி சொல்லுது இல்ல இல்ல நாங்க வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் அளவுல தான் லைசென்ஸ் கொடுத்தோம் இது குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கேட்டகரியில நாங்க லைசன்ஸ் கொடுக்கல இவர் டிரக்ஸ் அண்ட் ரபடி தொடர்ந்து வயலேட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கோர்ட்ல வந்து சொன்னது ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி சொல்லி இவங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் சுப்ரீம் கோர்ட் பாபா ராம்தேவ் கிட்ட கேக்குது எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் வாபஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு உடனே அவர் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நாங்க வாபஸ் வாங்கிட்டோம் நாங்க பொது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மன்னிப்பு கடிதம் எழுதி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுக்கிறாரு இந்த மாசம் ஜூலை ஒன்பதாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இவர் அசூரன்ஸ் கொடுக்குறாரு இந்த பதினாலு இருந்து நாங்க வாபஸ் வாங்கிட்டோம் இது சம்பந்தமா எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரல அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு ஜூலை ஒன்பதாம் தேதி ஆனா உத்தரவாதம் கொடுத்த நாலே நாள்ல கேரளாவை சேர்ந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் டாக்டர் கே வி பாபு இவர் ஒரு கண் மருத்துவர் இவர் உத்தரகாண்ட் ஸ்டேட் லைசன்சிங் அதாரிட்டியில மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்டை கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த பதினாலு ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் திருஷ்டி ஐ டிராப்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ட பத்தி இவங்க தொடர்ந்து சமூக வலைதளங்களோ பேப்பர்லயோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எல்லா விதமான கண் பாதிப்புகள் என்ன சொல்றாங்க பாருங்க விஷன் விஷன் நைட் இப்படி இருக்கக்கூடிய எல்லா வியாதிக்கும் இது சர்வரோகன் நிவாரணி இந்த ஐடிராப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து குணமாயிடும் அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்தோட இந்த ஐ டிராப்ஸை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஏற்கனவே நிறைய கண் மருத்துவர்கள் இதை பத்தஞ்சலி ஹைட்ராக்சை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேஷன்ஸ்க்கு தொடர்ந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இவங்க இதை மார்க்கெட் பண்றாங்க இதை நம்பி பல பேர் இதை வாங்கி வீட்ல யூஸ் பண்ணிட்டு காலம் கடந்து எங்க கிட்ட வராங்க பல பேருக்கு குணப்படுத்த வேண்டிய நோய காலம் தாழ்த்துனதுனால இந்த பிளைண்ட்னஸ்ல கொண்டு போய் விட்டுருது பல பேருக்கு இதனால இரு கண்ணுல அப்படின்னு இவர் ஒரு சைட் பண்ணிருக்கிறாரு இதை மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்லயும் அவர் பெட்டிஷன் நீங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் பாபா ராம்தேவ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாரு எந்த தைரியத்துல இதை பண்றாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்க வெளிப்படையா தெரியுது இவர் நிறைய விதிகளை மீடி இருக்கிறாரு ரிப்பீட்டடா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட வயலேட் பண்ணி இருக்கிறாரு சட்டத்துக்கு மீறின பல விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு இவருக்கு இந்த அரசாங்கமும் இந்த கோதி மீடியாவும் தொட போயிருக்கு இதனால எத்தனை பேருடைய உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது ஆனா இவ்வளவு சீரியஸ் சார்ஜஸ் ஒன்னு ரெண்டு மருந்து இல்லைங்க பதினாலு மருந்து எந்தவித ரிசர்ச் பேஸ்ட் எவிடென்ஸும் இல்லாம மார்க்கெட்ல இறக்கி எத்தனை பேரை ஏமாத்தியே எத்தனை கோடிகள் இவர் சம்பாதிச்சிருக்கு ஆனா இவ்வளவு சீரியஸ் அஃபென்ஸ் பண்ண ஒருத்தர திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு வர சொல்லி மன்னிப்பு கேடுங்க மன்னிப்பு கேடுங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட் இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு இவருடைய மருந்த சாப்பிட்டு யாராவது ஒன்றிய அமைச்சருக்கோ இல்ல நாட்டுடைய பிரதமருக்கோ ஏதாவது ஆயிருந்ததுன்னா கோர்ட் இதே மருத்துவ சுணக்கமா இருக்குமா எதுவும் ஆகக்கூடாது யாருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு மோடியோ அமித்ஷாவோ இல்ல நிர்மலா சீதாராமனோ இத சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒட்டுமொத்த நாடும் ஏழை நடுத்தர மக்களுடைய உயிரோட வேலை அவ்வளவுதான் உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டாமா இது மூலமா முறைகேடா எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் இவர் சம்பாதிச்சிருப்பாரு இது போன்ற போலிகள் இன்னைக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க நேத்து கூட பாருங்க நடிகை நயன்தாராக்கு வேண்டாத வேலை நீ உன் வீட்டுல ஹைபிஸ் கஸ்டி குடிக்கிறியா குடிச்சுட்டு போ யார கேள்வி கேட்க போறா அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பதிவு இத குடிச்சீங்கன்னா உங்களுடைய கட் ஹெல்த் நல்லா இருக்கும் இத குடிச்சிங்கன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் நீங்க என்ன முறைப்படி மருத்துவம் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஹெல்த்துக்குள்ள வந்து அட்வைஸ் பண்றதுக்கு அதை திருமுறையாக படிச்சவங்க எவ்வளவு பேர் ட்ரா இதை எதிர்த்தும் மறுபடியும் சமூக வலைதளங்களில் பிரபலமா இருக்கக்கூடிய லிவர் டாக்டர் அப்படிங்கிறவர் இதையும் எக்ஸ்போஸ் பண்ணி பதிவு போட்டிருக்கிறார் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வகை ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தயவு செஞ்சு இதை குடிக்காதீங்க தவறான விஷயத்தை இவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டோன்னு பயந்துட்டு அந்த பதிவை நீக்குறாங்க நேரம் உடனே அந்த அம்மாவுடைய டாக்டரும் அந்த அம்மா வந்து இவர்கிட்ட திரும்ப சண்டை போடுது பாருங்க நாங்க எவ்வளவு தரவுகளோட இத நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம் அந்த அம்மா கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டுபக்க ரிசர்ச் சச்சு அதுல எதுலையுமே எந்த விதமான ப்ரூவன் எவிடன்ஸோ இல்ல சயின்டிபிக் எவிடன்ஸோ கிடையாது மறுபடியும் மறுபடியும் இத சொல்லி எத்தனை தடவை சொல்றது ஆனா அந்த புரிதல் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு எனக்கு புரிவே சயின்டிபிக் பேஸ்ட் அலோபத்திக் மெடிசன் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் அவங்களோட செல் அளவுல எந்த லெவலுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும் அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸை கொடுக்கும் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும் யார் பயன்படுத்தலாம் யார் பயன்படுத்த கூடாது இந்த மருந்துல என்னென்ன மருந்துகள் இருக்கு என்னென்ன காம்போசிஷன்ல இருக்கு எவ்வளவோ உங்களுடைய அலப்பத்தி மருந்துக்களை உள்ள ஒரு டப்பால சீட்டு வச்சு கொடுப்பாங்கல்ல அதுல இருக்கும் நீங்க சாப்பிடுற மருந்து உங்க உடம்புல எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத அவ்வளவு டீட்டெயில்ஸோட கொடுத்துருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு ஆயுர்வேதா நசித்தா மருந்துல இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அவன் என்ன அது கூட தெரிய மாட்டேங்குது அதனால நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சாப்பிடுறீங்க சயின்டிபிக் பேஸ்ட் அலோபத்திக் மெடிசனோட ஆயுஷ் அப்படிங்கற பேர்ல மற்ற சிஸ்டம் இன்டர்நேட் பண்ண முயற்சி பண்ணுது ஒரு முட்டாள்தனமான முயற்சி என்று அரசாங்கப்படி இப்படி இந்த மாதிரி மாற்று மருந்துகள நம்பி எத்தனை பேர் ஏமாந்து எத்தனை பேருக்கு பெர்மனென்ட் டேமேஜ் ஆயிருக்கு எவ்ளோ உயிர் போயிருக்கு எதுவுமே தெரியல மீண்டும் சொல்றேன் சமூக வலைதளம் இது போன்ற விஷயங்கள் நிறைய வரும் அவங்களுடைய நோக்கம் வியாபாரம் பணம் பண்றது அவ்வளவுதான் உங்க உயிரை பத்தியோ இல்ல உங்க ஆரோக்கியத்தை பத்தியோ அவங்களுக்கு இது போன்ற போலிகளை நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க